சிறந்த ஆன்மீகவாதி, ஆற்றல் மிக்க பேச்சாளர், தன் தவத்திருவால் இந்து மதத்திற்கு பெருமை சேர்க்கும் வீர தவத் திரு சிவசந்திரன் ஐயா சாமிதோப்பு அவர்களை வாழ்த்துரையாற்ற இந்த பொங்கல் விழா குழு அன்போடு அழைக்கிறது. தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவை. இங்கும் அங்கும் எங்கும் எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கிடப்பாரை தற்காக்க வந்த தயாபரன், மாய கலி அழித்து மக்களை ஒரு குடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன், ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பேரொருள் கருணையினார் அருமனை, என் இந்து சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பு வணக்கத்தினை சமர்ப்பணம் பண்ணிக் கொள்கிறேன். இந்த அருமனை பொங்கல் விழா தொடர்ந்து எழுச்சியோடும் மக்கள் மகிழ்ச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவில் நான் இந்த தேசத்தை தாங்கி நின்று காத்து நிற்கின்ற என் தேச தொண்டர்களே, உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரத போரிலே பகவான் ரதம் ஓட்டினான், பகவான் ரதம் ஓட்டினான், அர்ஜுனா எதையடா பார்க்கிறாய், போடுகளை என்று தன்னுடைய சிந்தனை சக்தியால் இவனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பது போல இந்த பாரத தேசத்தில் கண்ணனின் மறுவடிவமாக இந்த பாரத ரதத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிற நரேந்திர மோடி என்ற அற்புதமான சாரதியின் பின்னால் இந்த தமிழகத்தில் தாழ்ந்து கிடக்கிற மக்களை தலை நிமிர வைத்து ராட்சசிகளை பார்த்து அர்ஜுனா இல்லை அண்ணாவரை பார் எடுகளையை தொடு அம்பை என்று உத்தரவிட்டு இன்று உலகம் முழுமைக்கும் வாழ்கிற தமிழர்களின் நெஞ்சிலே நீங்காது என்று இடம் பிடித்த என் தமிழகத்தின் தலைமகரே, என் செந்தமை தலைவரே, என் ஐயா வைகுண்டர் சொன்னது போல சாதி ஒரு நிலப்பாய் தாராளவாய் உன்காரம் என்று சொன்ன அந்த அற்புதத்தை நிலைநாட்ட வந்திருக்கும் தாயில்லா பிள்ளையைப் போல் எங்கு கிடக்கின்ற தமிழக மக்களுக்கு தாயாய் சகோதரனாய் சேவகனாய் வருங்காலத்திலே 2026 இல்லை இடையிலே வந்தாலும் வரலாம். காரணம் இன்று சனிப்பெயர்ச்சி, இன்று சனிப்பெயர்ச்சி, சனி கும்பத்துக்கு போகிறதாம், கும்பத்துக்கு போகிறதா, அது ஆளுநர் மூலமாக தமிழக சட்டமன்றத்துக்குள் முக்கியமானவர்களை போயிருந்தது. சனி உட்கார்ந்து விட்டது, இனி அண்ணாமலையுடைய யார் அறுத்தாலும் விடாது. பாருங்கள் இது எதற்காக வந்திருக்கிறது, சினிமா துணிவு வாரிசுக்காக வந்ததா இல்ல அங்கங்க ஆடுற டான்ஸுக்காக வந்ததா, என் தமிழகம் முன்னேறாதா, என் வருங்கால சந்ததி முன்னேறாதா, தலைவா நீ வா, உன் நாளைக்காக காத்திருக்கிறது. பொங்கலே வைக்க தெரியாதவன் எல்லாம் பொங்கல் வைக்கிறான். மக்கா நான் நிறைய பேச உங்களுக்கு தெரியும், அதனால்தான் அது வேற. இப்ப தலை இருக்க வாழ ஆடப்படாது, அது எவ்வளவு இருந்தாலும் சரி. நான் அந்த சபை நாகரிகத்துக்குள்ளவன் இருந்தாலும் சொல்லணும். பொங்கல் விழா பத்தியா, பொங்கலுக்கு எம்மா என்னெல்லாம் போடுவியே, மீனாதேவம்மா பொங்கலுக்கு என்னெல்லாம் போடுவியே, வெல்லம் அரிசி போடணும் இல்லையா, சீனிய போட்டு எவன் பொங்க வைப்பான், சீனிய போட்டு எவன் பொங்கல் வைப்பான், அதுவும் பொங்கல் வைக்கல, அடுப்பு இருக்கும், பானை இருக்கும், பானையில பூ இருக்கும், கிளவுசர் இருக்கும், கரண்ட் இருக்கும், ஆனா அரிசியும் இல்ல, சீரியும் இல்ல, சக்கரம் இல்ல, தீயும் இல்ல. பொங்கலே வைக்க தெரியாத தமிழ் இல்லாத தமிழறிவு இல்லாதவர்கள்
இன்று தமிழகத்திலே கோலாச்சுகின்ற நிலையை உடைத்தறிவதற்கு யார் வந்தால் நிற்க முடியாது. நாம் தமிழரும் இல்லை, பிசிகாவும் இல்லை, காங்கிரசும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, ஏதும் இல்லை, திராவிடம் இல்லை, திராவிடம் இல்லை. முன்னாலே தாமர மலருமா 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 என்றார்கள். எங்க ஐயா 1008 தாமரையை கொடுத்துட்டு போயிட்டார், தாமரை கட்டார். நானும் 1000 பாடல்கள் பாடியிருப்பேன், உங்களோடு சந்திச்சிருப்பேன், ஆனால் தாமரை மலராது மலராதுன்னு சொன்னதெல்லாம் இன்று திராவிடமே அலறவில்லை, சும்மா அலறவில்லை. பாத்தீங்களா இந்த சாமியார், நாம் பண்டாரல்ல ஆசி வழங்குற பண்டாரம் மட்டுமல்ல, 2014 பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பிரச்சாரணி துணைத் தலைவராக இருந்தவன். இன்று எனக்கு வாய்ப்பில்லை, நீங்கள் பயன்படுத்துங்கள், இந்த குதிரை ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார், தமிழகம் முழுமைக்கு ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார், என் மக்களை ஒருங்கிணைக்க தயாராக இருக்கிறது, என் தலைவரே உன்னை அரியணையில் ஏற்றி சந்தோஷப்பட தயாராக இருக்கிறார். இது வேடிக்கை சொல்லல்ல, இது எதற்கும் பயந்தல்ல. எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ தாக்குதல்கள், அத்தனையும் தாண்டித்தான் இந்த பண்டாரம் வந்திருக்கிறான். ஆமா, காவி கொடி அப்படி சொல்லுங்க மகா. அந்த நிலை வந்தேன், விட்டால் நிறைய பேசுவேன். இருப்பினும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுதெல்லாம் ஒன்றுதான், இன்று தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிப்பவர்கள் திராவிடம் பேசுகிறார்கள். என்னை போந்த வரைக்கும் ஆன்மீகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களிலே இருக்கிற கடவுள் படங்களை எடுக்க வேண்டுமாம். கேளுங்கள் மக்கா, அரசு அலுவலகங்கள் கடவுள் படங்கள் சிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். கோயில்களுக்கு யாருக்கும் தலைப்பாக எங்க ஐயா 1008 திருவாதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து நீ தலைமுறை கட்டடா என்று தட்டது. அந்த அற்புதம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க பார்க்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்து தர்மத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் அழிக்க பார்க்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா மக்கா சொல்லுங்க. மக்கா நம்ம சாமி கோயிலுக்கு போக முடியுதா மக்கா? நம்ம சாமியை கும்பிட முடியுதா மக்கா? ஏன் கடவுள் பட அரசு அலுவலகத்தில் இல்லன்னா ஏன் கோயிலுக்குள்ள நீ யாரா இருக்கிறாய்? வெளியேவா. என் கோவில் என் முப்பாட்டன் சொத்து. ராஜராஜனுக்கு இல்லாத சிறப்பு, கப்பலொட்டிய தமிழருக்கு இல்லாத சிறப்பு. எங்கிருந்து வந்த ஆடம்ஸ் பாலம், ஆடம்ஸ் பாலம், ஆடம்ஸ் ஒழுங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்கிற நிலை எங்கே? அது சேது சமுத்திர திட்டத்திற்கு எங்க ராமர் வாழமடா? அந்த நிலையெல்லாம் மறந்து மெல்ல மெல்ல நம் கலாச்சாரத்தை அழிக்கிற திராவிடத்தை இன்று எதிர்த்து பொதுவா அரசியல் சாக்கடம் பாங்க. என்ன சாக்கடையில பிறந்தோம் அப்படித்தான் சொல்லுவான், சாக்கடை வளர்த்தோம் அப்படித்தான் சொல்லுவான், இல்லையா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு வச்சவே அப்படித்தான் சொல்லுவான். எங்களுக்கு ராமர் கற்பனையா? ராமர் கற்பனையா? அயோத்தி எழுகிறது, குமரி எழுகிறது. 2024 ராமர் கற்பனையா கடவுளா என்பது தெரியவடா. வரம் தமிழ போட்டுறாங்களா, செந்தமிழ போடுறாங்களா? அழகான ஆளுநர் அற்புதமாக சென்றார், தமிழிலே பேசுகிறார். கைதட்டி வரவேற்க வேண்டியவர்கள்லாம் மூடத்தனமாக இருந்து சபை நாகரிகத்தை மறந்து அவை நாகரிகத்தை மறந்து ஒரு ஆளுநரையே கேலி செய்கிற நிலை. யார் தூண்டிவிட்டு ஒரு அறிக்கை, அது எப்பொழுது வந்தது, எங்கே தயாரிக்கப்பட்டது, யார் தயாரித்துக் கொடுத்தார்கள்? முன்னேற்பாடாகவே எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அழகாக ஆடினீர்களே. அன்றே சனி பிடித்து விட்டது உங்களுக்கு, இனி யாராலும் மாற்ற முடியாது. இங்கே குமரியிலே கிளம்பி இருக்கிற இந்த அணை சென்னை கோட்டையிலே உட்கார வைப்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். மாற்றமே கிடையாது, நாவில் வந்தது மாறியது கிடையாது. ஆகவே உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த பண்டாரத்தை பயன்படுத்துங்கள். பரவி வேண்டாம், தமிழகம் முழுமைக்கும் என்னை பயன்படுத்துங்கள். நான் இந்த மக்களை உங்களுக்கு அற்புதம் செய்ய நான் உங்களுக்கு சேவகராக நான் இருக்க தயாராக இருக்கிறேன்.
என்ன தர்மம் தலைகாக்கிற நிலை இருக்கிறது. கண்டிப்பாக ஜெயிப்போம். பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நேற்றைய தினம் தென்காசியிலே அடியேன் அதை கலந்து கொண்டேன். அவ்வளவு சிறப்புகள் என் அன்பு மக்களை, உண்மையாக பொங்கல் வைக்க பிரதமருக்குத்தான் உரிமை உண்டு. காரணம், இந்த உலகம் முழுமைக்கும் தமிழை கொண்டு செல்கிற ஒரே பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள். சட்டமன்றத்துக்குள்ள தமிழை சென்று கொண்ட ஒரே ஆளுநர் ரவி ஐயா அவர்கள். இவர்களை கேலி செய்த துச்சாளர் கூட்டத்தை அறுத்து எறிந்து அர்ஜுனனாக இருந்து இந்த தமிழகத்தை வருங்காலத்தில் காக்க போகிறது நம்முடைய அண்ணாமலையா. பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு, வந்தே மாதரம், வந்தே மாதரம். நம்முடைய வருங்காலம் அண்ணாமலைக்கு ஐயா உண்டு.